சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ஒரே கூரையின் கீழ் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள். இலங்கையில் ஆங்கில ஆசிரியரின் மோசமான செயல், பல மாணவிகள் துஷ்பிரயோகம். ஹட்டனில் கடும் மழை, நீரில் மூழ்கிய வீதிகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள், கருத்தரங்குகள் மற்றும் செயற்திட்டங்கள் என்பவற்றை இன்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அத்துடன் உத்தேச பரீட்சை வினாத்தாள்களை அச்சிடுதல், பகிர்தல், கையேடுகளை இலத்திரனியல் மற்றும் அச்சூடகம் ஊடாக வெளியிடுதல் என்பவற்றிற்கும் தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோலே எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரையில் 3658 மத்திய நிலையங்களில் சாதாரண தர பரீட்சை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு ஒரே கூரையின் கீழ் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை சிரமமின்றி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2 மாதங்களில் மக்களுக்கு இந்த வசதி கிடைக்கும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நேற்று அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை சிரமமின்றி நிறைவேற்றுவதற்கு தேவையான சூழலை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி தொடர்ந்து ஆலோசனைகளையும் ஆதரவையும் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கேற்ப இந்த வேலை திட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 50 பிரதேச செயலக அலுவலகங்களில் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு அமைவாக 3 நாட்களில் தமது கடவுச்சீட்டை வீட்டிற்கு கொண்டு வர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இ பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக அமைச்சரை குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விஜயபாபுர பிரதேசத்தில் தனியார் ஆங்கில ஆசிரியர் ஒருவரால் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை காலமும் தமது மகள்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக 6 சிறுமிகளின் பெற்றோர் பலனறுவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த ஆசிரியர் அந்த பகுதியில் ஏராளமான சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளதாகவும் ஆனால் சமூகத்தின் முன் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தில் பல பெற்றோர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதை தவிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான பிள்ளைகள் 12 முதல் 15 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. பெற்றோர்கள் செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேகத்திற்குரிய 40 வயதிலே ஒரு பிள்ளையின் தந்தையான தனியார் ஆங்கில ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புலனறுவை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் புலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பல பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் மழை மற்றும் மண் சரிவு காரணமாக வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த கடும் மழையினால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மாணிக்கப்புள்ளியார் ஆலயத்திற்கு முன்னால் வீதி சுமார் 6 அங்குலம் வரை நீரில் மூழ்கி போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. சுமார் 1 மணித்தியாலம் வரை பெய்த கடும் மழை காரணமாக நீர் வழிந்தோடும் வாய்க்கால்கள் பெருக்கெடுத்தன. இதன் காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் டிக்கோயா பிரதான வீதியின் பல இடங்களில் வீதி வெள்ளக்காடாய் காட்சியளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ஒரே கூரையின் கீழ் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள். இலங்கையில் ஆங்கில ஆசிரியரின் மோசமான செயல், பல மாணவிகள் துஷ்பிரயோகம். ஹட்டனில் கடும் மழை, நீரில் மூழ்கிய வீதிகள்.